சரௌண்டிங்ல எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நம்மளுடைய காரங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஏதோ வேலைக்கு போனோம் வந்தோம், சம்பளத்துக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாம என் மனசுல என்னால இன்னைக்கு யாருக்கு உதவ முடியும், என்னால யாருக்கு சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எந்த சர்வீஸ்னாலும் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஒரு சின்ன மனப்பான்மை நம்ம கடவுள் வந்து கொடுத்துருக்காரு. டிராயிங் டீச்சராக இருக்கேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இப்போ உசிலம்பட்டி வென்யூவில் இதே மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து நாங்கள் அங்கே ஒரு வென்யூ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 250 மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து அங்கே நடக்க போகுது மாசம். ஸோ அந்த மாஸுக்கு எந்த ஒரு தொடக்கமும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றக்காக நம்ம திரும்பகலத்தில் இன்னைக்கு 250 விட உங்களுடைய 50 எனக்கு 500 தெரியுது. ரொம்ப இந்த மாணவருடைய முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரகாசமாக அவ்வளவு ஒரு ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க. என்னமோ நடக்க போகுது, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு குழப்பமும் வேணாம். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு திறமையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன உங்களால் முடியுமோ அதை செய்ய ஜாக்கே கிரியேஷன் சார்பாக சீர்காழியில் இந்த வேர்ல்டு ரெக்கார்டு டீம் இயங்கிட்டு இருக்காங்க. உலக சாதனைகள் அங்கீகரிக்கிற ஒரு நிறுவனம் ஜாக்கி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சீர்காழியில் அவங்களுடைய சார்பாக நம்ம ஜூடிகேட்டராக நாங்கள் நம்ம இப்போ நியர்பையில் இருக்கிறனால என்னை இன்னைக்கு அனுப்பி விட்டு உங்களை ஆதரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அங்கீகரிக்கிறதுக்காக அனுப்பிச்சு விட்ருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா தைரியமாக சூப்பராக உங்களுடைய திறமையை காட்டுங்க. இந்த திறமை என்னென்னைக்கும் வளரணும், இன்றைக்கோட ஏதோ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஒரு சீல் கொடுக்குறாங்கன்றதுக்காக இல்லாமல் உங்களுடைய திறமை வந்து என்னென்னைக்கும் வளரணும். நீங்கள் பெரியாளர் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை நிறைய பேர் கொடுங்க, அதுதான் முக்கியம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா உன்னை சார்ந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், கலைகளை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களுடைய எந்த கலையாக இருந்தாலும் சரி அதை தேடி வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நிறையா சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய பெயர் எப்பயுமே கல்வெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், கல்வெட்டுன்றது அது ஒரு சில காலங்கள் வரைக்கும் தான். உன்னுடைய பெயரை எப்பயுமே காற்றுல எழுதி வை, அந்த காற்று இந்த உலகம் மூச்சு இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் பேர் சொல்லும். ஸோ அந்த மாதிரி உன்னுடைய உழைப்பை கொடு, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அனைவரும் சர்வாக இப்படி ஒரு அழகான ஒரு திறமையுள்ள பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்திருக்கிற பேரண்ட்ஸ் உங்களெல்லாம் வந்து பெருமைப்படுகிறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு சண்டே அந்த குழந்தைங்களுக்காக ஏதாவது நம்ம கொடுக்கணும், ஏதாவது ஒரு ப்ரெசன்ஸ் கொடுக்கணும், அவங்கள நல்லா முன்னேற்றி விடணும், லிஃப்ட் பண்ணி விடணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஆர்வமாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாக உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே திருமகன் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த குழந்தைங்களை கடவுள் என்றென்றும் ஆசீர்வதிப்பார்கள் சொல்லி தெரிவி செய்கிறேன். இந்த ஈவெண்ட் வந்து துவங்குகிறது. நன்றி. Thank you.
Thank you.
Ashwin,
பரதநாட்டியம், கேரம், செஸ்ஸு, ட்ராயிங், சாங்ஸு, கீபோர்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கலந்துக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா 59 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப நல்லபடியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப உற்சாகமாகவும் 76 நிமிஷங்கள் நிறைவேற்றிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லபடியாக நடத்தி அவங்க எல்லாருக்குமே அவார்ட்ஸு மெடல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்கோம். இன்னும் வாரம் உள்ளவங்க கலந்துக்கலாம்.